வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சினிமா கூடம் நிகழ்ச்சி. இந்த வாரம் சினிமா கூடம் நிகழ்ச்சியில அச்சமில்லை அச்சமில்லை படக்குழுவினரை தான் நாம சந்திக்க போறோம். அச்சமில்லை அச்சமில்லை படம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அச்சப்பட வேண்டான்னு சொல்றாங்க, இல்ல அச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கறத நாம குழுவினரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் திரு முத்துகோபால் சார். வணக்கம். முதல்ல வந்து அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற ஒரு படத்திற்கு தலைப்பை வச்சதுக்கு நாங்க முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வர படங்களுடைய தலைப்புகள் அப்படி கேட்கும்பொழுது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நகைச்சுவையா இருக்கு. பட் அது படத்துக்கு தேவையானதா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு நல்ல தலைப்பை தேர்வு செய்திருக்கீங்க. அச்சமில்லை அப்படின்னு சொல்லும்போது சமுதாயத்தின் மீது நமக்கு அச்சமில்லாம நாம இருக்கோம் அப்படிங்கிறதா, இல்ல இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அச்சமில்லாம இருப்பீங்க அப்படிங்கறத அர்த்தமா? இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த சமுதாயத்து மேலே எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் வரும், அதுக்காக தான் சொல்லலாம். சரி, அதாவது சமுதாயத்து மீது அச்சம் வரும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம். இதை செய்யணும் செய்யக்கூடாது, சமுதாயத்தின் மீது அச்சம் வந்துட்டா எந்த விஷயத்துக்கும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வராது. அச்சம் தானே ஜாஸ்தியா இருக்கும். எங்க சமுதாயத்துல கேள்வி கேட்டா நமக்கு பின்விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும். அச்சம் வந்தாதானே அந்த பயத்தினால கேள்வி கேட்கிறோம். முதல்ல பயம் வந்தாதானே கேள்வி கேட்க தோணும். ஐயோ அடுத்தது நம்ம சந்ததிக்கு ஏதோ ஆயிடுமோ, எல்லா இடத்துலையும் பயம் வந்தாதானே அடுத்தது கேள்வி கேட்போம். எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டே இருக்கும், ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே. அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, கண்ணை கட்டி விட்ட மாதிரி தானே. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் காலையில் ஒரு கமிட்மெண்ட் எப்படி எழுந்து ஒரு வெறும் 8:30 மணிக்கு அதை டயத்துக்கு போக மாட்டான், அடிச்சு பிடிச்சி ஓடுவான். அப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஒரு லோனை போட வைக்கிறது, ஒரு லோன் இது பண்ணுறது, உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஏதாவது ஒன்று கமிட்மெண்ட் பண்ணி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், எதை பற்றி யோசிக்கக்கூடாது, ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டா இதனால் ஆதாயம் அடைகிற நிறையா விஷயங்கள் இருக்குது சுற்றியும். அதனால் நம்ம சந்ததிகளை பாதிக்கக்கூடிய 100-200% பாதிக்கக்கூடிய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம மீறி. அப்போ அதை வெளியே கொண்டு வந்தால் தானே அந்த அச்சத்தை ஏற்படுத்தணும்ல மக்களுக்கு. அப்போது இது சரியான தேர்வுன்னு நினைச்சேன். இந்த கதை வந்து சரி நம்ம பண்றது இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே ஓகே. நான் நினைச்சேன் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லினேன். திரு அமீர் சார் கூட ஒர்க் பண்ணதுனால அந்த அச்சமில்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எந்த விஷயத்துலயும் அச்சம் இல்லாம தானே இருப்பீங்க. அவர் பேசாத பேச்சுகளா, மேடை ஏறாத விஷயங்களா, சமுதாய பிரச்சனைனா முதல்ல வந்து குரல் கொடுக்குற ஆளா அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கூட இருந்ததுனால அச்சமில்லை அப்படிங்கறதுனால அதே தலைப்புக்காக வச்சுட்டீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதுவும் சொல்லலாம். முதல்ல ஆக்சுவலா நீங்க இந்த பதில ரெண்டாவது இந்த பதில சொல்லி இருந்திருக்கலாம். சரி, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தருஷ் வேற ரொம்ப அழகா இருக்காங்க. சோ பியூட்டிஃபுல் யூ ஆர். சரி, உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க படத்துல. வாட்ஸ் யுவர் கேரக்டர்? தட்ஸ் a nice question. என்ன பாத்து உன் கேரக்டர் பத்தி what do you understand about? So you tell me that I'll tell that. சார், நீங்க வந்து இந்த படத்துல வந்து தருஷி வந்து ஒரு அழகான தமிழ் பொண்ணுன்னு சொன்னீங்க. என்ன உங்க கேரக்டர் பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் ஒரு தமிழ் பொண்ணா காட்டுறதுன்னு பாக்குறேன். என்ன விட அசோசியேட் தான் சொல்லி கொடுக்குறதுக்குள்ள தமிழ். சரி, அந்த சீனுக்கு 3 நாளைக்கு முறையே பேப்பர் வச்சுட்டு பின்னாடி இருப்பாரு. பட் ஹார்ட் ஒர்க். ஐ டேக் தி டயலாக்ஸ் and I learn it. Yeah, we love each other. So it's a very sweet character. Paksha, she is anyways very bold girl. So like our sweet side irukku, Paksha our bold side irukku. Super. So I was actually very happy with this character. Pidichirukku. Okay, this sollanum like I'm not a Tamilians. எனக்கு தமிழ் கஷ்டம். நல்லதான், அழகா தான் பேசினாங்க. அதாவது எப்பயுமே நல்லா தமிழ்ல பேசுற எங்களை மாதிரி பேசுறவங்களை கேட்டு கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சதுனால சினிமாவில என்ன பண்றீங்க, தமிழ் தெரியாதவங்க எல்லாம் தமிழ் படங்கள்ல போடுறீங்க அப்படிதானே? In this movie, no, actions face him. Appo namakku face ana avashyam illu. Actions can talk louder than words. Super, super. Ipo varudhu parunga konjam. Ipo varudhu. So and the vishayathukkulla vandana avangale ariyama avanga pesa aarambichiruvanga. Eppadi vandu neenga avar koodiye irundittu ungala ariyamale unga kuttila irukka vishayanga ella veliye kondu vandu neenga padama edutittinga andha maadhiri. I got a call from Gopalana. So, call நான் நினைச்சேன் அமிர்சர் ப்ரொடக்ஷனால கொஞ்சம் நம்ம கெத்தாக இருப்போம். நான் பார்க்கும்போது ஒரு டீ கிளாமர் ரோல். So I thought maybe it worked it. And the story, I know the character lighter So I thought this is the one I have to do. No matter it's declamored role or something. I'll be a North Indian guy actually. So North Indian vandu city varumbodhu and Tirupur varumbodhu na anga obviously I have to search for a job. Sorry. And theedumbodhu and adukulla oru love. Okay. So she'll be staying next to my home. So that's how we'll fall in love. Yeah, director sir, பொதுவாவே வேலை தேடி வரவங்களுக்குலாம் வேலை முதல்ல கிடைக்குதோ இல்லையா காதல் முதல்ல வந்துருது. என்ன அநியாயம் இது? அந்த காதல் தான ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இல்ல உண்மையா உங்களுக்கு வேலை தேடுறது கொஞ்ச நேரம். சரி. அந்த கரெக்ட் பண்ற வேலை கொஞ்ச நேரம் ஆகும் உங்களுக்கு. சரி. முழுமையா வேலை செய்றவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்காது கரெக்ட் பண்றது. ஆமா ரைட். சார் விவர் சார் உங்களை பத்தி சொல்லுங்க, இசை பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த படம் கமிட் ஆனீங்க சொல்லுங்க. இவன் கூட ரெக்கார்டிங் வர்க் பண்ணினா இவர் சார் கூட, இவன் சங்கர் ராஜா கூட. ரெக்கார்டிங் வர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம் முத்து கோபால் கூட. படம் பண்றீங்களான்னு கேட்டாரு. ஓகே பண்றேன் நான். ஓகே. அப்ப பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம். அதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப நல்ல மெலடி பிரியர் அவர். சோ அது எனக்கு ரொம்ப சேஃபர் சைடா இருந்தது. சோ சாங்ஸ்ல அவர் 6 சாங்ஸ் பண்ணிருக்கோம். நல்லா வந்திருக்கு. நீங்க கேளுங்க. தருஷிக்கு அந்த தமிழ் தெரியாதுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அமீர் சார் ஒரு இடத்துல ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு, அதாவது தமிழ் தெரியாத கதாநாயகியை போட்டுட்டு நான் பட்டம் பாருங்க ஒரு அவஸ்தை கேட்டிருக்கீங்களா அவரோட ஸ்பீச்ல? அடுத்த படத்துக்கு கண்டிப்பா தமிழ் தெரியுற கதாநாயகியை தான் போட்டு அவனை என்னப்பா ஆசையா ரெண்டு வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. எனக்கு அவங்க பேசும்போது டக்குனு அந்த ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு தமிழ் புரியும். Then like I can talk. Okay, paravalle. Like when I stay in Delhi, namukku flow like flow kettullo. Okay, adu podum. Namukku solra varudinga mudiyum. Very good. Tamilor kitta irukra oru perumiyana vishayam aduthavanga kannila pesradha vechi enna pesranga nama ella guess panni. Adu podume. Adha Amir sir adu podume kanna vecha kandupidichiravaru enna solranga. Sari. அச்சமில்லை அப்படினு சொல்லும்போது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து உங்க கிட்ட பேசி தெரிஞ்சும்போது ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்து சொல்ற ஒரு படம் அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பல பிரச்சனைகளை மையமா வச்சு படம் எடுத்து வெற்றி காண்பது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆனதான இந்த கதை உருவானதா இல்லது ஏற்கனவே உங்கள் மனதில் உதித்த கதையா? இது எப்போ ட்ரெண்ட் ஆச்சு? இந்த ஒரு 4 मंथ தான நீங்க அத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல சமூகமாவே நீங்க அப்படி பார்த்தா 3 मंथ தான். சரி. அப்ப நாங்க போஸ்ட் வார் கண்ட்ரோல்ல அங்க அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அதே இதுல தோணுது. எப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி இப்போ வந்து பேய்புறமா தோணி எடுக்கிறாங்க ஒரே டைம்ல. எடுத்ததுக்கு அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது ஒன்று. எடுத்துட்டு இருக்க டைம்ல பேரலா ஒரு 4 படம் போயிட்டு இருக்கும். அது என்னன்னே தெரியாது. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது எப்படி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி சமீப காலமா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான சமூக சார்ந்த படங்கள் வருது அப்படினு சொல்லும்போது ஆனா பிரச்சனைன்றது உங்களின் சிறு வயதில இருந்தே நீங்க பார்த்த ஒண்ணு. அப்படி இருக்கும்போது படம் இப்பதானே வந்திருக்கு அப்படினு சொல்லும்போது இவ்ளோ பெரிய கேப்பா இருக்கே. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரி ஓகே. அந்த பிரச்சனைகள் அப்படினு சொல்லும்போது என்ன மாதிரியான இந்த பிரச்சனைகளை வந்து எந்த அளவுக்கு அலசி ஆராய்ந்து இத படமா கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கா? நான் ஒரு 8 மாசம் ஃபுல்லாக இதை பற்றி எடுத்தேன். ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் யாருக்கும் தெரியாமல் பாக்கெட்டில் ஆன்லேயே இருக்கும். அது என்னுடைய ஊர், எனக்கு தெரிஞ்ச மக்கள், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால எதாச்சும் நான் எதார்த்தமாக போய் பேச முடியுது அவங்ககிட்ட. என்ன பிரச்சனை, என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் டெய்லி நம்ம பேப்பர்லேயே படிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே அஸ்ல ரெட்டராக இப்போது ரொம்ப அந்த டைமில் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது 2008 அந்த மாதிரி டைம்லலாம் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கு போய் பார்க்க முடியல என்ன இருக்குன்னு. அப்போ இப்போ நம்ம அந்த கதையை இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 8 மந்த் சின்ன அதை பற்றி ஒரு ரிசர்ச் அதெல்லாம் பண்ணிட்டு அது ஒரு கதையா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த படத்துல வந்து உலாவ விட்டுருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பேசிக்கா எந்த பிரச்சனையை டார்கெட் பண்ணி இந்த படத்தை அடிச்சிருக்கீங்க? இப்போ சாயப்பட்டறைகள் அப்படிங்கிறதா இல்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் இங்க கொட்டப்படுது அப்படிங்கிற அந்த விஷயமா இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி? இந்த பொதுவாகவே வந்து ஒரு படத்துல ஒரு கருத்து சொன்னாலே கேட்டுட்டு வெளியே வந்துடும். 2-3 கருத்து சொன்னாலும் கேட்டுட்டு அங்கேயே உணர்ச்சி வசப்பட்டு 2 டயலாக் பேசிட்டு வெளியே வந்துடும். எந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அந்த படத்துல பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கு? திருப்பூர் சருக்கு தான் கதை கிளம்புனா தெரியும். சாயப்பட்டறைகள் அதை சார்ந்த ஒரு விஷயம் தான். அதே மாரி இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹிந்திக்காரனா எப்படி பார்க்குறோம் ஒரு பீகாரியை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அங்கே வாழ்வியல் அப்படி இருக்கு. அங்கே ஒரு தரப்புப்பட்ட மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால் அது டாலர்ஸில் காசு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அப்போ அங்கே லேபர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ பல தரப்பு மக்கள் வராங்க. அங்கே கதை சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம பாதிக்கப்பட்ட இடமா போடணும்னு வச்சுக்கோங்க. இது எங்கே பாதிக்குது, இந்த சாய தண்ணியோ இது அந்த மாதிரி வரதோ எங்கே பாதிக்குதுன்னா ஒரு விவசாயம் சார்ந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமப்புற பகுதிகள் தான். நம்ம படம் வந்து பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய நம்ம திருப்பூருங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே போய் எடுத்து சரி 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 அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அது விளையாட்டு போல் எடுக்க போயாச்சு, அதை பற்றி ரிசர்ச் பண்ணியாச்சு. ஒன்றும் ஈஸி, நம்ம போய் எடுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச இடம், சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு வளர்ந்த இடம். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்தது. அப்போ போய் பண்ணும்போது இறங்கி பண்ணும்போது தான் தெரியுது அதோட ரிஸ்க். நம்ம ஒரு டீமோட போய் கேமரா வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் எப்படி பிரச்சனையை என்ன மாதிரி எடுக்கப்படுறாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நம்ம அதை காட்ட முடியுமா மக்கள்கிட்ட அப்படிங்கிற விஷயம். ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம களத்தில் இறங்கினா தான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஒரு சொந்த ஊரில் உங்களாலே பல விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு பல பேருடைய ஒத்துழைப்போ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆளுமை தன்மை கையில் தேவைப்படுது இல்லையா? அப்படி இருக்கும்போது தனி மனிதனாக ஒரு விஷயத்தை கேட்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அது யோசிக்கவே முடியாது. கரெக்டாக சொன்னீங்க. அதையும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது வேர்ப்பாக இருக்கு. எப்படி அது முடியுது? ஒரு படமாக எடுத்து யோசிக்காம பேசினவங்க இன்னைக்கு தலைவராக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச காதல் சீன் அப்படிலாம் பண்ணும்போது அந்த லவபிள் சீன்ஸ் எல்லாம் வரும்போது ரொமான்டிக் சீன் அந்த மாதிரி நிறைய எல்லாம் வந்திருக்கும். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா கஷ்டமா இருந்தது. சோ எக்ஸ்பிரஷன் நிறைய எதிர்பார்க்கறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதனால முடியவே இல்லை அப்படின்னு ஏதாவது நான் கேட்கும்போது அவரு நிறைய இருக்கு. அதுல நான் கஷ்டப்படல. பக்ஷே So that thing he wants, like I said, Sorry. no matter what you have to do. Actually, like, ingana panni vidu correct pinch panna. Idu oru 50 times action enakku. It is red, okay, full swaggy. Kalla color red ah irparu. Adukku inna athana mariyama killuvaanga. Namakku dull makeup thana potom. Adala killi onna namakku onum prachana kedaiya. Seri seri. Appa neenga padathila edha varnaala killada varaka mudiyadhu. There are a lot of killies, killies. அது ஒன்று ரெண்டு முறைக்கு மேல போக ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும். I got used to it actually. வேண்டாமா இப்பயாவது பாவம். அச்சமில்லை அச்சமில்லை அப்படி படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமுதாய மாற்றம், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த படத்தின் வாயிலாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? அதாவது சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சு ஒரு செகண்ட் பயந்தாலே போதும். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியுதுல. என்னன்னா இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு நினைக்க வச்சாலே போதும். அது எங்கேயாவது ஸ்பார்க் ஆகி யாராவது வருவாங்க, நாமளும் போகலாம். நம்ம அப்புறம் இந்த வேலை யார் பார்க்கறது? அதனால நாம இந்த வேலையை பார்ப்போம். அட்லீஸ்ட் அதையும் செய்வோம். இல்ல நீங்க அமீர் சார் கூட இருந்துட்டு இப்படி சொல்லலாமா? மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சொல்லுங்க, என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது? முதல்ல சினிமா அப்படிங்கிறது வெளியிருந்து பாக்குற மாதிரி வேற இருந்திருக்கும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற வேற சொன்னீங்க, நீங்க வேற சொன்னீங்க. உட்கார வச்சு நல்லா வாங்க வேலை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ள என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? சினிமா வந்து ஆக்சுவலா லைக் யூ ஹேவ் டு கெட் இன்டு சம்வன்ஸ் சோல். ஆக்சுவலா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் மோல்ட் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து பெரிய இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் டு ஃப்ராங்க். வெதர் நம்ம டெலிவர் பண்ணுமா இல்லையா? ஸோ அதுக்காக கஷ்டம் நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு தாடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் குறைச்சி வெயிட் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நிறைய ஹீரோவா காட்டணும் அப்படின்போது எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுதோ அதை. இவர் வேற ஒரு ஹீரோவா இருக்காரு, ஆல்ரெடி ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு வேற இல்லைங்களா? நன்றி. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வெயிட் போட்டு That's the difference. That's 1 month wait. Super. Everyone same question mark. WhatsApp, Facebook, screenshot. I am that. I am here. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த டீம் அப்படினு சொல்லும்போது இவங்களோட ஸ்பாட்ல பல விஷயங்கள் எல்லாம் பாத்துருப்பாங்க இவங்கள பாடல் வாயிலாக இல்ல காட்சிகளின் வாயிலாக சொன்ன மாதிரி காதல் அப்படிங்கிறது ஒரு நிஜமான காதலாக இருக்கு அப்படினு சொல்லும்போது இந்த இசை அப்படிங்கிறது தான் முதல்ல மக்கள் மனசுல போய் சேருது பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல கதையை வந்து சொல்லக்கூடிய பாடலும் உண்டு கருத்து சொல்லக்கூடிய பாடலும் உண்டு அப்படினு சொல்லிருக்காரு உங்களுக்கு மனதை இன்னும் கூட வருடி கொண்டிருக்கும் இந்த படத்துல இருக்கும் பாடல் இது No, அதுதான் சொன்னேன் அந்த 5 years kid பாடுன சாங் தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆவறது. ஏனா ரெண்டு ஏதாவது ஒரு ரெண்டு வரிகள் அந்த என்ன நீ யாரோ நான் யாரோ. சரி. இந்த சாங் அதுல வந்துட்டு ஒரு 20 பேரை பாட வச்சோம் குழந்தைகளை. 20 பேரை ட்ரை பண்ணி எதுவுமே செட் ஆகாம லாஸ்டா ஒரு 25th ஒரு பொண்ணு பாடும்போது தான் செட் ஆயிட்டு ஓகே பண்ணோம் அது வரல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ட்ரை பண்ணோம் அந்த வாய்ஸ் மட்டும் சரி சரி அதுக்கு அப்புறமா ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்லா எடுத்தோம் அதுல ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா சோ அந்த சாங் தான் அதுலயே ஒன்னு இருக்கு அதுல அந்த பொண்ணு ரொம்ப சின்ன குழந்தை அது அது அந்த இம்மெச்சூரா பாடுது இல்லையா அவ்ளோ ராகமா பாடாம சரி அதுல ஒரு அளவு இருக்குல்ல நமக்கு அதுதான் தேவைப்பட்டது அதனால தான் அந்த தேடல் நல்லா பாடுற குழந்தைங்க கச்சக்கமா இருக்காங்க இவங்களும் நல்லா பாடுறவங்க தான் பட் அந்த ஏஜ்ல அவங்க கரெக்ட்டா நமக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு அதாவது அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை அந்த பாட்டோட நிஜம் அதனால அந்த மாதிரி ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்தோம் இப்போ இந்த அந்த படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பாடுனாங்க அவங்க இந்த ஒரு வருஷத்துல அவங்க இப்ப நல்லா சிங்கராவே ஆயிட்டாங்க நல்லா பாடுறாங்க எனக்கு தெரியும் அந்த டைம்ல அந்த 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 மலலை வாய்ஸ்ல அந்த மாதிரி கொஞ்சம் பாடுறது எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால அவங்க யூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா பாடுச்சு அந்த பொண்ணு குரல் 10 டேஸ் ஆயிடுச்சு அது மட்டும் அந்த அந்த வாய்ஸ் மட்டும் செலக்ஷன் 10 டேஸ் ஆயிடுச்சு ஆமா இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு சில விஷயங்களை செய்யும்போது அத நாங்க என்ஜாய் பண்ண முடியல ரொம்ப ஹார்ட் வர்க் அதுல ரொம்ப ஹார்ட் வர்க் அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்கறது தான் நம்ம ஆடியன்ஸ் ரசிக்கணும்ங்கறதுக்காக தான் போடுறோம் கண்டிப்பா அதுக்கு எவ்வளவுமா போறலாம் எவ்வளவுமா செய்யலாம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொண்டு போறோம் அப்போ வந்து இசை வந்து ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன் மியூசிக் சைடுல ரொம்ப சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரணும் ஏனா அது ஃபுல்லா மாண்டேஜ்ல வேற நம்ம கண்டென்ட் சொல்றோம் பாடல்லயும் இப்போ சொன்னோம் அந்த குழந்தை போடுற பாடல்ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல வருது முக்கியமான கண்டென்ட் உள்ள சொல்றோம் அப்ப பாட்டு அந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறது உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு படம் அப்படினு சொல்லும்போது ஒரே இப்ப வீட்லயே கூட நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா யாருமே கேக்குறதே கிடையாது அதனால நம்மளே பேசறத நிறுத்திடுவோம் இப்ப படம் 2 மணி நேரம் பார்க்கறோம்னா ஒரே விஷயத்தை சொன்னா யாருக்குமே பிடிக்காது அதனால கலவையா இருக்குறதா இன்னைக்கு படமா இருக்கு அப்படி இருக்கும்போது காதல் இருக்கு நகைச்சுவை காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி முனிஷ் ராஜான் ஒருத்தர் அந்த டிவி படலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு அவருடைய ரூம்மேட்டா இருப்பார் அவர் மதுரைக்காரர் சரி மதுரைக்காரர் கூட இந்த ஹிந்திக்கார பசங்க ஒரு 3 பேர் தங்கி இருப்பாங்க அதுதான் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதே லைன் வீடு இது எப்படின்னா லைன் வீடு மாதிரி இருக்குவாங்களா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு மாஸ்டரா இருப்பார் டைவிங் மாஸ்டர் ஒருத்தர் அவர் ஒரு எனக்கு அவர் ஒருத்தர் நடிச்சிருந்தார் மகேஷ் என்னன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார் அவரும் சூப்பராக இருப்பார் என்னன்னா இவங்களெல்லாம் மம்பிழ்த்திட்டு இருப்பார் அவர் ஒரு பக்கம் தண்ணியை போட்டு உலகநாயகத்தை பேசிகிட்டு இருப்பார் குளோபலைசேஷனை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார் அந்த லைன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியான அப்படியான அதனால காமெடியும் இருக்குது எல்லாமே பண்ணி தான் ஆகணும் தேவைப்படுது இல்லையா அதை கொண்டு போறதுக்கு அதுவும் ஒரு களமாக தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு மதுரைக்காரன் கூட இவங்க எப்படி இருக்காங்கிறது ஒரு கதை தான், அதையும் சொல்லி ஆகணும். அது நகைச்சுவையாக தானே இருக்கும். அவருக்கு என்ன ஹிந்தி தெரிய போகுது, இல்ல இவங்களுக்கு என்ன தமிழ் தெரிய போகுது, ஆனா ஒரே ரூம்மேட்டா இருந்து ஒரு இடத்துல வாழ்றாங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரியான நிறையா இருக்கு. கண்டிப்பாக கேட்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்தில் இருக்கும். அதிலும் வந்து ஆமீர் சார் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது படம் எப்படி இருக்கோங்கிறத நாங்கள் ஓரளவுக்கு இப்பயே கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ் பெண் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய தமிழ் நடிகைகள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரோல் மாடல். இவங்க மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் தமிழ் பொண்ணுன்னா, இவங்க தான் அப்படி சொல்கிற மாதிரி. யாரை பிடிக்கும், யாரை பார்த்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தீங்க? Okay, I really admire Sai Pallavi. Sai Pallavi actually Tamilian alla. Malar. Yeah, Malar. She has done Malayalam movie, Tamil movie, Telugu movie. So Malar, she is my role model. Romba pidikum. Like her actions, her expression, her smile. Romba pidikum. So Sai Pallavi is my role model. Adu Malayalam, Tamil, Malayalam. Tamil la nadicha heroine pathi kekkala. Malayalam. She has acted in Tamil movie also, no? ரிலீஸ் ஆயிடுச்சா? எனக்கு அச்சே இன்ஃபர்மேஷன் இல்ல. தமிழ் இப்ப தமிழ் படம் பாக்குறது இல்லையா? பார்த்தது இல்ல, பார்க்கல. நாட் மச். நாட் மச். சரி பரவாயில்லை, விட்டு நீங்க எல்லாம் சொல்லாதீங்க. பாருங்க எங்க போய் சொல்றது நாங்க. பார்க்க விடலாம். அப்பயே ஒரு இது போட்டோம். நான் அசோசியேட் சொல்றேன், நிறைய படம்லாம் பார்க்க வைக்காது. தமிழ் படம் அதெல்லாம் பார்க்க வைக்கலாமா அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணுமா? அப்பயே சொன்னேன் அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ஒரு யூனிக்னஸ் அவங்க பண்ணுவாங்க, நம்ம கொண்டு வந்துக்கலாம், நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கலாம். அப்போ இன்னொன்று ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி. எப்படி இவங்க தனியாக தெரிவாங்க, இந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அதை மட்டுமே தெரியும் அவங்களுக்கு. வேற எதுவும் அவங்க போக வேண்டாம் மேலே. அப்படி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து நடிக்கிறது அது ஒரு ஏகப்பட்ட குழப்பம் மனசுல ஓடிட்டு இருக்கும். அதனால ஒண்ணுமே இல்லாம வந்து நில்லுங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. சூப்பர், நல்ல அனுபவம் கிடைச்சது இல்லையா உங்களுக்கு இந்த படத்துல? என்ன மாதிரி ஒரு ஃபீல்? அடுத்து என்ன ஃபியூச்சர், என்ன பிளான் ஏதாவது இருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த படம் நல்லா ஆகணும். இட் ஷட் பீ நைஸ், இட் வில் பீ நைஸ். தென் ஐ ஷட் கெட் a lot of offers. நல்ல படம் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன டவுட்டே இருக்காது என்ன சார்? கண்டிப்பா இல்ல டவுட் இல்ல, நோ டவுட். ஃபியூச்சர் will be very good. So role model choice, I love Trisha. எப்ப கேட்டீங்க? ஆ क्वेश्चन லேட்டா வரமா? சரி asked that, I was thinking who is that? அப்போ Trisha. Trisha. Okay, okay. பரவாயில்லை, இருந்தா யோசிச்சு சொல்லுங்க. அவங்க ஒரு மலையாள படம் நடக்குது. அதனால சரி. உங்களுக்கு என்ன தோணுது இந்த படம் நடித்ததுக்கு அப்புறமா? என்ன மாதிரியான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலா அமீர் சார் கிட்ட நான் என்னோட கேரக்டர் ஓகேன்னா அங்கதான் பாஸ்னேன். சூப்பர். அதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னு முகத்தை பார்த்தோன்னு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அவருக்கு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கறது பெரிய விஷயம். அதுவே மோர் தென் எனஃப் தான், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு சார் இசை அப்படின்னு சொல்லும்பொழுது நாம ரசித்த பாடல்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய பாடல்களையும் ரசிக்கிறார்களே அப்படிங்கறது ஒரு வெற்றி இல்லையா? இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா, நாளைக்கு கண்டிப்பா கேட்பீங்க. சோ பெட்டர் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க மயங்கின இசை யாருடைய இசை? ஏ ஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார், கண்டிப்பா யுவன் சார். சூப்பர் சூப்பர் ஹாரிஸ். உண்மையிலே இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப கலகலப்பா இருந்தது. அதுவும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு தேவையான நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்தாங்கிறது மறுபக்கமாக இருக்கட்டும், விஷயம் தெரிந்ததாங்கிறது முதல் பக்கம் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சமில்லை அச்சமில்லை படம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தீங்க. அரங்கத்துக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. படம் பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு நன்றிகளும், அதே நேரத்துல இந்த படம் ஒரு அமோக வெற்றியை அடையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களும் மாலை முரசின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி. Thanks.